ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வேர்டில் ஒரு பிக்சரை எப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிக்சரை இன்சர்ட் பண்ணுறது ஒரு சிம்பிள் மேட்டர், பட் ஆனால் அந்த பிக்சரை கரெக்டான பொசிஷனில் எப்படி நம்ம நம்மளுடைய டாக்குமெண்ட்டுக்குள்ளே எப்படி நம்ம கரெக்டான பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எப்போதும் போல நான் ஒரு ரேண்ட் கமாண்டை யூஸ் பண்ணுறேன். ரேண்ட் 10,10 அடிச்சுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு என்டர் தட்டுறேன். எனக்கு ஒரு 3 pages எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் எப்படி ஒரு இமேஜஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்சர்ட் அப்படிங்கிற அந்த ரிபனில் பிக்சர் அப்படிங்கிற அந்த ரிபனை நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். பிக்சருங்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இப்போது ஒரு இமேஜஸ் இருக்குது, பிக்சர் அப்படிங்கிற இமேஜஸ் இருக்குது. நம்மளுடைய பிக்சர்ஸ் எந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். இப்போது டி கோலன் போனோம்னா டி கோலனில் இருக்கா, இல்லை சி கோலனில் இருக்கா, இல்லை டெஸ்க்டாப்பில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் இந்த இடத்துல உள்ள ஒரு 6 arrow கிளிக் பண்ணோம்னா அதில் நமக்கு எந்தெந்த லொக்கேஷன்ஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். டெஸ்க்டாப் தெரியும், டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஃபோல்டரில் தெம்னைல் பிக்சரை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம நான் ஸோ தெம்னைல் இதில் இருக்குன்னு தெரில எனக்கு. ஸோ டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணுவோம். ஸோ பேனர் இருக்குது, இந்த பேனரை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இன்சர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இன்சர்ட்ங்கிறத கொடுத்த உடனே நமக்கு இது ஃபுல்லாக நமக்கு ஒரு இமேஜஸ் வந்துடுச்சு. இதை சுற்றி டாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிக்சரை என்ன சைஸில் வேணுமோ நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஆரோ இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். இப்போ அந்த பிக்சரை நான் என்ன பண்ணுறேன், ரீசைஸ் பண்ணுறேன். இப்போ ரீசைஸ் பண்ணும்போது நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இதை நான் அப்படி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதை வந்து அமுங்கின மாதிரியான ஒரு இதாகிடுச்சு. வித்து மட்டும் நமக்கு ஹைட் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான சைஸில் நமக்கு இந்த இமேஜஸ் வேணும் அப்படின்னா, நான் கண்ட்ரோல் இசட் யூஸ் பண்ணி நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துட்டேன். ஷிஃப்ட்டை ஒரு விரலால் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த கார்னரில் உள்ள இமேஜஸ் நம்ம இந்த டாட்டை கிளிக் பண்ணி உள்நோக்கி இழுத்தோம் அப்படின்னா, நமக்கு அதோடைய விட்தோ ஹைட்டோ மாறாமல் அதோடைய இமேஜோட சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணவோ இன்க்ரீஸ் பண்ணவோ நம்மளால் முடியும். இப்போது இதே இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ் வந்து ரைட் சைடில் வேணும், இந்த பைத்தான் தமிழ் வழி அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் வேணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆப்ஷன்ஸை இந்த ரைட் சைடில் உள்ள இந்த டாட்டை கிளிக் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும், இந்த இதை மாதிரி நமக்கு மாறிடும். ஸோ இதை மாதிரி நம்ம மாற்றலாம். எடுத்து எப்படி ரொட்டேட் பண்ணுறது, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும், எப்படி வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த இமேஜஸை. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸை ரீசைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ். இப்போது நம்ம இதை கிளிக் பண்ணோடனே, இமேஜை கிளிக் பண்ணவுடனே பிக்சர் ஃபார்மெட்னு ஒரு நியூ ரிபன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிக்சரை பர்ஃபெக்டாக எப்படி நம்ம ஒரு பிளேசஸில் கொடுக்கறது. இப்போ பாருங்கள், எனக்கு மேலே டெக்ஸ்ட் இருக்குது, கீழே டெக்ஸ்ட் இருக்குது. இந்த லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ, பிக்சரோட ரைட் சைட்லேயோ எனக்கு டெக்ஸ்ட் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டோரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்டோரி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு லெஃப்ட் சைடில் நமக்கு அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும், ரைட் சைடில் உங்களுக்கு அவங்களுடைய டாக்குமெண்ட்டு ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் வச்சுங்க. ஸோ அதை மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பிக்சர் ஃபார்மெட்டில் போனோம்னா இந்த இடத்துல ரேப் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இது நார்மலாக ஸ்கொயர், டைட், த்ரூ. ஸோ த்ரூ அப்படிங்கிறது பாருங்கள், உங்களுக்கு சுற்றி என்ன பண்ணும், நம்ம டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துடும். நீங்கள் டாப்பு, பிஹைண்ட் டெக்ஸ்ட், முன்னாடி டெக்ஸ்ட் இருக்கும், பேக் சைடில் உங்களுக்கு இமேஜஸ் போயிடும். இப்போ பேக் சைடில் நமக்கு இமேஜஸ் போயிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் இமேஜை சூஸ் பண்ணுறேன், ஆனால் என்னால் இமேஜை சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு மேலே டெக்ஸ்ட் இருக்கிறனால டெக்ஸ்ட்டை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும். இது மாதிரி கண்டிஷன்ஸ் என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டை ஒரு கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 2 lines கீழே இறக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த இமேஜஸை நம்ம கிளிக் பண்ண முடியும். ஸோ ஃபைல் ஃபார்மெட்டில் போய்ட்டு, ஸோ அடி எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய காமன் ஆப்ஷன்ஸ் வந்து டைட்டு. ஸோ டைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம பிக்சரை கரெக்ட் பண்ணலாம். இப்போ நார்மலாக 2007 வேர்ல்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த
உங்களுக்கு இந்த இன்டென்ட் வந்து வராது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஒரு வெர்டிக்கல் லைன் ஒன்று காமிக்கிருப்பாருங்க, அது பர்ஃபெக்டாக காமிக்காது. பட் ஆனால் 2019ல் அந்த ஆப்ஷன்ஸ் உண்டு உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணி நம்மளோட இமேஜஸ் என்ன பண்ணலாம், அப் அண்ட் டவுன் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஃப்ரேம் வேணுமோ அதை மாதிரி ஃப்ரேம்ஸை நம்ம என்ன பண்ணலாம், இதை சூஸ் பண்ணி அந்த ஃப்ரேம்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். 3D எஃபெக்ட்ஸ் உள்ள ஒரு ஃப்ரேமை என்ன பண்ணலாம், நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோடைய கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கரெக்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் மூலயமா என்ன பண்ணலாம், இதை நம்ம பிரைட்டாக வேணுமா எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், இதோடைய பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியும் நம்மளால். ஸோ பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா பிக்சர் கரெக்ஷன் ஆப்ஷன்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதோடைய ஷார்ப்னஸ்ஸு பிரைட்னஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ அது மூலயமா பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நம்மளுடைய இதோடைய பிக்சருடைய பிரைட்னஸ்ஸையும் கான்ட்ராஸ்டையும் நம்ம இன்க்ரீஸ் நான் இப்போ ரீசெட் கொடுக்குறேன் நார்மல் பொசிஷன் கொண்டு வரதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜோடைய பேக்ரவுண்டை என்ன பண்ண முடியும், நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் இந்த பேக்ரவுண்டை மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஆனால் நம்ம அந்த ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு வந்து நமக்கு டெலிட் ஆகாது. அதை நம்ம வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா அது ஃபோட்டோஷாப் மட்டுமே. ஸோ ஃபோட்டோஷாப் மூலயமா என்ன பண்ணலாம், நம்ம பர்ஃபெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதை. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்டில் எந்த சைடில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும், பொசிஷனை பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். ஒன்று பிக்சர் டைட் ராப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிக்சர் வந்து பிக்சரை சுற்றி எப்படி டெக்ஸ்ட் வேணும், பிக்சருக்கு மேலே வேணுமா பிக்சருக்கு பின்னாடி வேணுமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறது. பொசிஷன் அப்படிங்கிறது டாக்குமெண்ட்டில் அந்த பிக்சர் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். லெஃப்ட் சைட் சென்டர் சென்டர் டாப் சென்டர்ஸ் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டோடைய சென்டர் பொசிஷன்ஸ், சென்டரில் ரைட் சைட் லெஃப்ட் சைட். ஸோ இதில் நமக்கு மொத்தம் 9 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஒரு எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான இமேஜஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒன் மோர் காப்பி எடுக்கிறேன், இல்லை இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் சி யூஸ் பண்ணி கூட நம்ம காப்பி பேஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே நான் ட்ராக் பண்ணி ரெண்டு இமேஜாக கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த இமேஜ் இருக்குது. இப்போ எந்த இமேஜ் முன்னாடி வேணும் எந்த இமேஜ் பின்னாடி வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு பிரிங் ஃபார்வேர்ட் பிரிங் பேக்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், முன்னாடி வேணுமா பின்னாடி வேணுமா அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள் முன்னாடி வந்துருச்சு, இப்போது பின்னாடி உள்ள இமேஜஸ் முன்னாடி வந்துருச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ரெண்டு இமேஜஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு இமேஜஸையும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ரெண்டு இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் மூலயமா என்ன பண்ணலாம், நமக்கு பர்ஃபெக்டான ஒரே நேர்கோட்டில் உள்ள மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணும்பொழுது, இப்போ நான் அந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன், ஃபைல் சேவ் போகிறேன். சேவ் போயிட்டு என்ன பண்ண, நான் திஸ் பிசியில் டெஸ்க்டாப்பில் இதை சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் நான் பிக்சர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை நான் மினிமைஸ் பண்ணுறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் டாக்குமெண்ட் நான் பிஏ ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குது, இதோ இருக்குது இந்த டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி போகிறேன். சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பிக்சர்ஸ் ஆட் பண்ண இதோட சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பிக்சருடைய சைஸை ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு டாக்குமெண்ட்டோடைய சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ 545 KB இருக்குது. இதை இன்னும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சைஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த பிக்சருடைய கம்ப்ரஸ் பண்ணணும் இந்த பிக்சரை. ஸோ இந்த பிக்சரை நம்ம எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இந்த டாக்குமெண்ட் சைஸை நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறது,
ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அந்த பிக்சரோடைய சைஸை குறைக்கணும்னு சொன்னோம். ஸோ அந்த பிக்சரோட சைஸ் எப்படி குறைக்கிறதுனா கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு எங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், கம்ப்ரஸ் பிக்சர்ஸ். ஸோ கம்ப்ரஸ் அப்படிங்கிற பிக்சர்ஸை கொடுத்துட்டு இதில் யூஸ் டிஃபால்ட் ரெசலேஷன்ஸ் பிரிண்ட் 220, அடுத்து வெப் 150 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அந்த டாக்குமெண்ட் வந்து கம்ப்ரஸ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுற, வெப்சைட்ஸில் கிளிக் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபைல் என்ன பண்ணுற, திரும்ப சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ சைஸை பார்ப்போம். இங்கே இருக்க டாக்குமெண்ட் இங்கே இருக்குது. ஸோ பிக்சர் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டியில் பாருங்கள், இப்போ பாருங்கள் 319 KB மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இதை மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம டாக்குமெண்ட்டோட சைஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இமேஜோடைய இமேஜை கம்ப்ரஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டாக்குமெண்ட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிடும். சில டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50-60 MB அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்டி பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்பொழுது அதோடைய இமேஜஸை கம்ப்ரஸ் பண்ண நம்மளுடைய டாக்குமெண்ட்டோட சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணணும், மெயிலில் அந்த இதை சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோடைய இமேஜஸை நம்ம கிராப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கிராப்புங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம கிராப் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வித்தையும் ஹைட்டையும் நம்ம மேனுவலாக கொடுக்கறது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த இமேஜஸை நம்ம கிராப் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன், கிராப்பை கிளிக் பண்ணுறேன். கிராப்பை கிளிக் பண்ணால் நமக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு லைன் தெரியுது. அந்த லைனை பிடிச்சிக்கிட்டு நம்ம கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண, நமக்கு அதோடய இமேஜஸை கிராப் பண்ண முடியும். நமக்கு தேவையான இமேஜஸில் தேவையான ப்ளேசஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கிராப்பை கிளிக் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த பிக்சரில் என்ன தேவையோ அது மட்டும் நமக்கு என்ன பண்ணுது, கிராப் ஆகி வருது. ஸோ இது மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் சொல்லாத ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் பிக்சரை கிளிக் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டிஃப்ரென்சஸ் தெரியும். ஏன்னா இந்த வீடியோடைய மினிட்ஸ் ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் இதோட இந்த வீடியோடைய டியூட்டோரியல் முடிச்சுக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.